ஓம் சாந்தி. 10/2/2015 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும். கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள்? பதில்: முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆகுவது இது எல்லாவற்றையும் விட மிக சிறந்த அதிர்ஷ்டமாகும். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது முள்ளாகும். முள்ளிலிருந்து மலரானீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சதோபிரதானமான தேவி தேவதை ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது 21 தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இதுவோ சாதாரண பாடலாகும். ஏனெனில் நீங்கள் தோட்டக்காரர்கள், தந்தை தோட்டத்தின் எஜமானர் ஆவார். இப்போது தோட்டக்காரர்கள் முட்களிலிருந்து மலரை அமைக்க வேண்டும். இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக உள்ளது. பக்தர்கள் பகவானிடம் வந்துள்ளார்கள். இவர்கள் எல்லோரும் பக்தைகள் ஆவார்கள் அல்லவா? இப்போது ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இந்த ராஜயோகத்தின் படிப்பினால்தான் புது உலகத்தின் அதிபதியாகிறீர்கள். எனவே பக்தைகள் கூறுகிறார்கள், நாங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி வந்துள்ளோம். புது உலகத்தை இதயத்தில் அலங்கரித்து வந்துள்ளோம். பாபா கூட தினமும் இனிமையான இல்லத்தையும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மா நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். மலர்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? சிவன் மீது மலர்களை அர்ப்பிக்கிறார்கள். ஒருவர் ஏதோ ஒரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார், மற்றொருவர் இன்னொரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார். ரோஜா மலர் மற்றும் எருக்கும் பூவிற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. இதுவும் தோட்டமாகும். ஒரு சிலர் மல்லிகைப்பூ, ஒரு சிலர் செண்பகப்பூ, ஒரு சிலர் ரத்தின ஜோதி, ஒரு சிலர் எருக்கும் பூவாக உள்ளார்கள். இச்சமயத்தில் எல்லோரும் முட்களாக இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். இந்த உலகமே முட்களின் காடாகும். இதை புதிய உலகத்தின் மலராக ஆக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருப்பவர்கள் முட்கள். எனவே பாடலில் கூட நாங்கள் பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராக ஆவதற்காக தந்தையிடம் வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். அந்த தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். முள்ளிலிருந்து மலராக, அதாவது தேவி தேவதை ஆக வேண்டும். பாடலின் பொருள் எவ்வளவு எளிதானது! நாம் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்துள்ளோம். புது உலகம் சத்யுகமாகும். ஒருவருடையது சதோபிரதானமான அதிர்ஷ்டமாகும். அடுத்தவருடையது ரஜோ தமோ ஆக உள்ளது. இன்னொருவர் சூரிய வம்சத்தின் ராஜா ஆகிறார். வேறொருவர் பிரஜையாகிறார். இன்னும் சிலரோ பிரஜைக்கு கூட வேலைக்காரர், ஊழியர் ஆகிறார். இது புது உலகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக செல்கிறார்கள் அல்லவா? இங்கு இருப்பதோ புது உலகத்தின் விஷயமாகும். இந்த பழைய உலகத்தில் என்ன அதிர்ஷ்டத்தை அமைப்பீர்கள்? நீங்கள் வருங்கால புது உலகத்தில்
தேவதை ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தேவதைகளை எல்லோரும் வணங்கியபடியே வந்துள்ளார்கள். நாமேதான் அதே தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். பிறகு நாமேதான் பூசாரியாகியுள்ளோம். 21 பிறவைகளுக்கு ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அதற்கு 21 தலைமுறை என்று கூறப்படுகிறது. தலைமுறை என்பது முதுமை பருவநிலை வரைக்குமானதை கூறப்படுவதாகும். தந்தை 21 தலைமுறைக்கான ஆஸ்தி அளிக்கிறார். ஏனெனில் வாலிப பருவத்திலோ அல்லது குழந்தை பருவத்திலோ இடையில் ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. எனவே அதற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. இது மரண உலகம், ராவணராஜ்யமாகும். இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் விஹாரங்களின் பிரவேசம் ஆகியுள்ளது. ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விஹாரம் இருந்தாலும் கூட முள்ளானார்கள் அல்லவா? ஒருவேளை தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணமுள்ள மலராக ஆக்க தெரியவில்லை என்று தந்தை நினைப்பார். தோட்டக்காரன் நன்றாக இருந்தாரென்றால் நல்ல நல்ல மலர்களை தயாரிப்பார். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்கள் வேண்டும். தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்களை எடுத்து செல்கிறார்கள் அல்லவா? உதாரணமாக எலிசபெத் ராணி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது முற்றிலுமே முதல் தரமான மலர்களின் மாலை தயாரித்து எடுத்து செல்வார்கள். இங்கு இருக்கும் மனிதர்களோ தமோ பிரதானமாக உள்ளார்கள். சிவனின் கோவிலுக்கு கூட செல்கிறார்கள். இவர் பகவான் ஆவார் என்று நினைக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரனுக்கோ தேவதை என்று கூறுகிறார்கள். சிவனை பகவான் என்று கூறுவார்கள். எனவே அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிறார். இப்பொழுது சிவனுக்கு ஊமத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார், வங்கி எனும் போதைப் பொருளை குடித்து கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள்! பூ கூட எருக்கும் பூவை எடுத்து வருகிறார்கள். இப்பொழுது இப்பேற்பட்ட பரம்பிதா பரமாத்மா அவரிடம் என்ன எடுத்து செல்கிறார்கள்? தமோ பிரதானமான முட்களிடமோ முதல் தரமான மலரை எடுத்து செல்கிறார்கள். மேலும் சிவனின் கோவிலுக்கு என்ன எடுத்து செல்கிறார்கள்? பாலை கூட எப்படி அர்ப்பிக்கிறார்கள்? 5% பால், மீதி 95% தண்ணீர். பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பிக்க வேண்டும்? எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். யார் நன்றாக அறிந்துள்ளார்களோ அவர்களை சென்டருக்கு தலைவராக நியமிக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. படிப்பு ஒன்றே ஒன்றுதான். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம் நோக்கம்தான் உள்ளது என்றாலும் கூட ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக உள்ளார்கள் அல்லவா? வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரம் படிப்பாகும். படிப்போ ஒன்றே ஒன்றுதான். அதில் தேர்ச்சி பெறுபவர்களும் வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா? எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும். ஒரு சிலரோ வெற்றி மாலையின் 8 மணிகளில் வருகிறார்கள். ஒரு சிலர் 108, ஒரு சிலர் 16108 வம்சாவளி அமைக்கிறார்கள் அல்லவா? எப்படி விருட்சத்தின் கூட வம்சாவளி வெளிப்படுகிறது? முதன் முதலில் ஒரு இலை, 2 இலை, பின் வளர்ந்து கொண்டே போகிறது. இதுவும் விருட்சமாகும். இனம் இருக்கிறது. எப்படி கிருபாலனி இனம் உள்ளதோ அது. அவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட இனங்கள். இது எல்லையில்லாத இனமாகும். இதில் முதன் முதலில் இருப்பவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. அவருக்கு கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்பார்கள். ஆனால் இது யாருக்குமே தெரியாது. படைப்பின் படைப்புக்கர்த்தா யார் என்பதை சிறிதளவும் மனிதர்கள்
ஒருவரும் அறியாமல் உள்ளார்கள். முற்றிலுமே அகலிகை போன்று கல்புத்தீனராக இருக்கிறார்கள். இதுபோல ஆகிவிடும் பொழுதுதான் தந்தை வருகிறார். நீங்கள் இங்கு அகலிகை புத்தியிலிருந்து தங்கம் போன்ற புத்தியுடையவராக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். எனவே ஞானம் கூட தாரணை செய்ய வேண்டுமல்லவா? தந்தையை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மேலும் படிப்பின் மீது கவனம் கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்று வந்துள்ளார்கள், நாளைக்கு திடீரென்று சரீரம் விடுபட்டு விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பின்னர் என்ன பதவியை அடைய முடியும்? ஞானம் எதுவும் எடுக்கவில்லை, எதுவும் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றால் பின் என்ன பதவி அடைவார்கள்? நாளுக்கு நாள் யார் தாமதமாக சரீரம் விடுகிறார்களோ அவர்களுக்கு நேரமோ குறைவாக கிடைக்கிறது. ஏனெனில் நேரமோ குறைந்து கொண்டே போகிறது. அதில் ஜென்மம் எடுத்து என்ன செய்ய முடியும்? ஆம், உங்களில் யாராவது சென்றார்கள் என்றால் ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள், சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள். எனவே அந்த ஆத்மா சற்றென்று வீழ்த்து கொண்டு விடுவார், சிவபாபாவை நினைவு செய்ய முற்பட்டு விடுவார். சமஸ்காரம் சீராக அமையவில்லை என்றால் எதுவுமே ஆகாது. இதை மிகவும் நுண்ணிய தன்மையுடன் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. தோட்டக்காரன் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார் என்றால் அவருக்கு மகிமையும் பாடப்படுகிறது. மலர் தயாரிப்பதோ தோட்டக்காரனின் வேலையாகும் அல்லவா? தந்தையை நினைவு செய்யவே தெரியாத அப்பேற்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டத்தின் மீது உள்ளதல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளும் தந்தையை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொண்டு அவரை முழுமையான முறையில் நினைவு செய்வார்கள். தந்தையுடன் கூடவே புது உலகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். பாடலில் கூட நாங்கள் புது உலகத்திற்காக புதிய அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? 21 பிறவைகளுக்கு தந்தையிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த போதை மற்றும் குஷியில் இருந்தீர்கள் என்றால் இது போன்ற பாடல்களின் பொருளை சமிஞ்ஞை நாளையே புரிந்து கொண்டு விடுவீர்கள். பள்ளிக்கூடத்தில் கூட ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தோல்வியடைந்து விடுகிறார்கள். இதுவோ மிகவும் பெரிய பரீட்சையாகும். சுயம் பகவான் வந்து கற்பிக்கிறார். இந்த நாலெட்ஜ் எல்லா மதத்தினருக்காகவும் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு தேகதாரி மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பகவான் என்று கூற மாட்டார்கள். அவர்கள் கூட சூட்சமவத்தனவாசி தேவதைகள் ஆவார்கள். இங்கு இருப்பவர்கள் மனிதர்கள், இங்கு தேவதைகள் இல்லை. இது மனித உலகமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகியோர் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் ஆவார்கள். இதற்கு டைட்டிசம், அதாவது தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. சத்யுகத்தில் எல்லோரும் தேவி தேவதைகள் ஆவார்கள். சூட்சும வத்தனத்தில் இருப்பவர்களும் பிரம்மா விஷ்ணு சங்கரன் ஆவார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள். பிறகு சிவ பரமாத்மாய நமக என்பார்கள். சிவனை தேவதை என்று கூறமாட்டார்கள். மேலும் மனிதர்களை பின் பகவான் என்று கூற முடியாது. மூன்றடுக்கு மாடி உள்ளதல்லவா? நாம் மூன்றாவது மாடியில் உள்ளோம். சத்யுகத்தில் இருந்த தெய்வீக குணமுடைய மனிதர்களே பிறகு அசுரகுணம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயையின் கிரகணம் பிடித்து விடும்போது கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி சந்திரனுக்கு கூட
கிரகணம் பிடிக்கிறதல்லவா, அது எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும். இது எல்லையில்லாத விஷயங்களாகும். எல்லையில்லாத பகல் மற்றும் எல்லையில்லாத இரவாகும். பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்றும் பாடுகிறார்கள். நீங்கள் இப்போது ஒரு தந்தையிடம் மட்டுமே படிக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தந்தை மூலமாக படிப்பதால் நீங்கள் புது உலகத்தின் அதிபதி ஆகிறீர்கள். இது உண்மையிலும் உண்மையான கீதா பாடசாலையாகும். பாடசாலையில் எப்போதும் அமர்ந்திருக்க மாட்டார்கள். பக்தி மார்க்கம் பகவானை சந்திப்பதற்கான மார்க்கமாகும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எந்த அளவு நிறைய பக்தி செய்வோமோ பின் பகவான் திருப்தி அடைவார், மேலும் வந்து அதற்கான பலனை அளிப்பார் என்று நினைக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள்தான் இப்போது புரிந்துள்ளீர்கள். பகவான் ஒருவராவார், இப்போதுதான் பலனை அளித்து கொண்டிருக்கிறார். யார் முதன் முதலில் சூரிய வம்சத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் எல்லோரையும் விட அதிகமான பக்தி செய்துள்ளார்கள். அவர்களே தான் இங்கு வருவார்கள். நீங்கள்தான் முதன் முதலில் ஷிவ் பாபாவின் முன்பு அவரை மட்டுமே பக்தி செய்துள்ளீர்கள். எனவே அவசியம் நீங்கள்தான் முதன் முதலான பக்தர்கள் ஆனீர்கள். பிறகு கீழே விழுந்து விழுந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். அரைக்கல்பம் நீங்கள் பக்தி செய்தீர்கள். எனவே உங்களுக்கு தான் முதலில் ஞானம் அளிக்கிறார். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக உள்ளீர்கள். நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம். எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்ற சாக்குப்போக்கு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காது. ஒரு சிலர் நாங்கள் 10 மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள். அட, பாபாவின் நினைவில் நீங்கள் 10 மைல் கூட கால்நடையாக செல்கின்றீர்கள் என்றாலும் கூட ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. எவ்வளவு பெரிய கஜானா எடுப்பதற்காக செல்கிறீர்கள்? தீர்த்தங்களில் மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக கால்நடையாக செல்கிறார்கள். எவ்வளவு அடி வாங்குகிறார்கள்? இதுவோ ஒரே நகரத்தின் விஷயமாகும். நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் வீடு 5 மைல் தூரத்தில் உள்ளது என்று கூறுகிறீர்கள். ஆஹா, கஜானாவை பெறுவதற்காக ஓடி வந்தாக வேண்டும். அமர்நாத்தில் தரிசனம் செய்வதற்காக மட்டுமே எங்கெங்கிருந்து வருகிறார்கள்? இங்கோ அமர்நாத் பாபா சுயம் கற்பிக்க வந்துள்ளார். உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன், நீங்கள் சாக்குப்போக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதிகாலை அமர்ந்த வேளை யார் வேண்டுமானாலும் வர முடியும். அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை. யாரும் உங்களை கொள்ளையடிக்கவும் மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது பொருள் நகைகள் ஆகியவை இருந்தால் பறிப்பார்கள். திடர்களுக்கு தேவையே பணம் மற்றும் பொருட்கள்தான். ஆனால் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பின் நிறைய சாக்குப்போக்குகளை கூறுவார்கள். படிப்பது இல்லை என்றால் பிறகு தங்கள் பதவியை இழக்கிறார்கள். தந்தை வருவதும் பாரதத்தில்தான். பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்குகிறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகிறார். ஆனால் ஒருவர் முயற்சியும் செய்தால்தானே? அடியே எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி போய் சேர முடியும்? இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. அதே மகாபாரத போர் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடியோடி வர வேண்டும். இதில் எந்த ஒரு விதமான சாக்கு போக்கும் கூறக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் கால்நடையாக நடந்தாலும் கூட களைப்பு ஏற்படாது. 2. வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஸ்வீட் ஹோம் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம் கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலமாக கவனக்குறைவை நீக்கிவிடும் பிரம்மா தந்தைக்கு சமானமாக களைப்பற்றவர் ஆகுங்கள். பிரம்மா தந்தைக்கு சமமாக களைப்பற்றவர் ஆக வேண்டும் என்றால் கவனக்குறைவை நீக்கிவிடுங்கள். இதற்காக ஏதாவது கடுமையான நியமத்தை மேற்கொள்ளுங்கள். திட சங்கல்பம் செய்யுங்கள். அட்டென்ஷன் என்ற காவல்காரன் சதா அலர்ட் விழிப்புடன் இருந்தார் என்றால் கவனக்குறைவு முடிந்து போய்விடும். முதலில் சுயத்தின் மீது முயற்சி செய்யுங்கள். பிறகு சேவையில் அப்போது பூமி பரிவர்த்தனை ஆகிவிடும். இப்போது செய்து விடுவோம், ஆகிவிடுவோம் போன்ற ஓய்வான சங்கல்பங்களின் டன்லப் தலையணையை விட்டுவிடுங்கள். செய்தே ஆக வேண்டும் என்ற இந்த ஸ்லோகன் நேற்றில் நினைவிருந்தது என்றால் பரிவர்த்தனை ஆகிவிடும். ஸ்லோகன்: எந்த வார்த்தைகளில் ஆன்மீக பாவம் மற்றும் சுப பாவனை உள்ளதோ அதுவே சக்திசாலி வார்த்தைகளின் அடையாளமாகும். ஓம் சாந்தி.